Hello friends, welcome back to my channel. So, in this channel, we will talk about the last video. So, in the last video, we will talk about the last video. So, we will talk about the last video. So, we will try to form the trick. So, in the videos, we will try to try. So, we will talk about the 16 English Murunji. So, we will talk about the couple. So in the morning vandha one paathina 7 manikku nama vandha first notice pannad vandha enoda cheri da door tharkum vaadi enoda tholsi cheri pannad vandha vaadi poyirundhuchu security kitu solli naanga poda sonna sulitha and water la but still konjam vaadi poyirukku so indha cheri kuda paathina automatically and arugambilum seindhu valandhuchu romba kaanji poyirukke enoda mindset paathina konja tholsi cheri vaala veikka solvanga so adu vaadradhukku maadi pudusa onnu vaangichenu solvanga so na already vandu or empty thottiyila vandu indha chedila vanda andha vediya vandu potu vechirken so kathara chedi pakkathula paathina konja chinna chinna valandhittirukku but still enakku paathina or aasa already irukku tholsi maalathila vandu tholsi valakkanum So, if I conjure Kanji Purama, so the Kagi and Patina, my Niki Vanga Porem. So, other Kuna Patina, the 18 days couple Mando or Coil Kapurum Sulvanga, so Nana, Ma Papa, and the Coil Kapurum. Coil Kapita Archina Panitaga, start Ponan Sulvanga, so Nangan Pita Pakataka Coil Poeta, Archina Panan Mandarkum, so Pula Mangita, Pu Panana Mangita Bandarkum. So, under the Keta and the vibe and the feel and the Kunjum. Normally, the part kandi and the tape at a coil kandipa. So, in the Sami Padapatina and Romanal Wanga mentioned, so the Kandla Patuna Mangitem, Sudarshana Sami Sulvanga, so Aurora Potuanga, so Samila Kumtache, Archana Panache, Sami Perke, Paniti Patina Poetrum Patina, Nasunamari, Chedi Wanga Poetrum, so Tulasi Mada Manga Romasa, so with the காயர் வேற பாத்துட்டேனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சோ யூசுவலா பாத்தீங்கன்னா துளசி செடி அந்த காயை விடுக்க சொல்வாங்க நிறைய கேள்வி பட்டிருக்கேன் நான் இங்க மாமியாரோட்லயே பாத்திருக்கேன் ஏன்னா வந்து அவங்க புதுசா தொட்டி வாங்கி வச்சிருந்தாங்க ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சடனா பாத்தீங்கன்னா அவங்க டெத்துக்கு நான் போறோம் நம்ம பாத்தீங்கன்னா அது சுத்தமா வேர் கீர எல்லாம் காஞ்சி போய் ஃபுல்லா வந்து வறண்டு போய் இருந்துச்சு சோ அந்த மாதிரி வறண்டு வராது சோ அதுக்கேத்த போல அவங்க இறந்துட்டாங்களா சோ அதனால வந்து துளசி செடியை மட்டும் வாழ வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க சப்போஸ் வாடாமல் சீக்கிரமாக புது செடி வாங்கி வீட்டில் வச்சிடணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபுல்லாக வாடல பச்சு எனக்கு மாடை வாங்க ரொம்ப ஆசை இருந்துச்சு ஸோ நான் வாங்கிடலாம் உடனேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்கிடலாம் ஞாபகார்த்தமானு வாங்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாடத்தில் வந்து லக்ஷ்மி போட்ட மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஸோ இந்த செடி பார்த்திங்கனா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு துளசி செடி ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு துளசி செடி வாங்கி ஒன்றா சேர்த்து உள்ளே வைக்க வைக்கலாம் பிளான் பண்ணேன் ஸோ அவங்கக்கிட்ட நான் செலக்ட் பண்ணிட்டேன் இதுதான் செலக்ட் பண்ண மாடம் ஸோ அவங்க வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு மண்ணை போட போகிறாங்க ஸோ இந்த துளசி மாடம் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு வெறும் நானும் அம்மா அப்பா அப்பா தான் போகணுனால கீழ் லிஃப்ட்லேருந்து மேலே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் பட் லிஃப்ட்லேருந்து மேலே வீட்டுக்கு உள்ளே கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படி தள்ளிகிட்டே போயிட்டோம் அதுக்கப்புறம் நானும் சேர்ந்து தூக்கி வச்சோம் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வாங்கணும் ஸோ எனக்கு வந்து செடி தான் ரொம்ப ஆசை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த கடையிலேருந்து போக மனசே எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படி எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பட் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அன்றைக்கி நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் பசங்களாக வச்சுக்கிட்டு ஒரு செடி வாங்குறது பெருசு ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட் இந்த ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு செடியை வந்து ஓப்பன் பண்ணிட்டு மண் போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு ஸோ இப்போ பத் இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வளர்ந்துட்டுருக்கு ஸோ எவ்வளோ தூரம் வளருதுன்னு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு துளசி வாங்கும் போதும் இந்த மாதிரி குட்டி தான் அழகாக வாங்கினேன் ஸோ அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன் ஸோ அது கொஞ்சம் வாடினா கூட என்னோடய ஃபேஸ்லாம் வாடிடும் என்னாச்சு நான் சொல்லிட்டு நான் தண்ணி போடுறது அதுக்கு நான் அரிசி தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பேன் ஸோ கார்டனிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை பட் ஸ்டில் இப்போ நான் கற்றுக்கிறேன் ஸோ இது ரெண்டும் சேர்த்த போல் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா துளசி வந்து தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது இப்போ தான் வளர ஸ்டேஜ் ஸோ லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் மண்ணை மட்டும் நனைய விடணும் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா நல்லா சுதுன்னு சொல்லிட்டு அந்த செடி வந்து செத்துடும் சொல்லுவாங்க வேர் வந்து மாறி ஆகிடும் நல்லா இருக்காது ஸோ நல்லா வளரணுன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இது பண்ணுங்கள் அந்த இலையை வாட விடாமல் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க ஸோ இப்போ நான் வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ வீட்டுக்கு வீட்டுக்கு போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகிட்டு இருந்துச்சு ஸோ லஞ்ச் கண்டிப்பாக பண்ண முடியாது நாங்கள் வந்து கடையில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ லிஃப்ட்லேருந்து கொண்டு போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்துருந்தாச்சு ஸோ வீட்டுக்குள்ளே அப்படி தள்ளிகிட்டே போயிட்டோம் பால்கனி வரைக்கும் அதுக்கப்புறம் பேக் சைடில் அம்மானாலும் சேர்ந்து தூக்கி வச்சிட்டோம்
ஸோ லஞ்ச்லாம் வந்துச்சு, சாப்பிடாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலைலாம் இருக்குது, வீடு துடைக்கிற வேலை, அதுக்கப்புறமா பெட்ஷீட்ஸ்லாம் தூக்கணும், அந்த வேலைலாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பெண்டு செம்மையாக நிமிந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது நான் வாங்கின மணி பிளான்ட். ஸோ இது எவ்வளோ தூரம் வளருதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ சாப்பிட்டாச்சு, நான் பாப்பா தூங்க வச்சுட்டு இந்த பூஜை வேலைக்கு போயிட்டேன். இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பூலாம் போட்டுருந்தாலும் ஆச்சு, சாமி கும்பிட்டுருந்தாலும் ஆனதுனால 18-20 days ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் சாமி ரூம் எல்லாமே. ஸோ ஃபுல்லாகவே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி கழுவணும்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளையாருக்கு வந்து பிள்ளையாரையும் வந்து நம்ம என்ன சிக்கா போட்டு குளிக்கிற மாதிரி அவரையும் குளிப்பாட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கும் அந்த மாதிரி பண்ண போகிறேன். அந்த சாமான்லாம் பூஜை சாமான்லாம் கழுவிட்டு இப்போது வந்து மெயினாக பிள்ளையாருக்கு வந்து அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி அவருக்கும் அந்த இது இந்த தீட்டு போகணும்னு சொல்லுவாங்க, அது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கிட்ட இருக்க பசு வெள்ளி பசுவும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ பிள்ளை பக்கத்தில் இருக்க அந்த வாராகி அம்மன் தான். ஸோ எனக்கு வந்து அந்த அம்மன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆசை ஒரு ஸ்டாச்சு வாங்கி வச்சு வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ ரொம்ப ஆசையாக இருந்ததுனால வாங்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வீட்டுக்கு வரும்போது என் கையோடு வந்துச்சு அந்த ஸ்டாச்சு, இந்த அம்மாவோட சிலை பார்த்திங்கன்னா. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு அந்த பூஜை பண்ணி பிரதட்சிணம் பண்ணி உட்கார வச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தண்ணி, பன்னீர், சந்தனம், மஞ்சள், கங்காஜலம் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ நல்ல வாசனை திரவிங்கெல்லாம் பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு நான் அழகாக அபிஷேகம் பண்ணிட்டேன், அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் வீட்டு பசு மாடுக்கு, ரெண்டு பிள்ளையாருக்கு, வாராகி அம்மனுக்கும், அப்புறம் பாபாக்கும் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் அந்த ஒரு கெட்ட வைப்ஸ் அந்த ஒரு இருக்கும், ஸோ அதெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல இது வர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு வேலை. ஸோ நிறைய பேருக்கு இது பிடிக்காது, சில பேருக்கு இது பிடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. பிடிச்சவங்களுக்காக நான் இதை நான் போடுறேன். ஸோ கங்காஜலம், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், பால் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் தேனும் போட்டு அபிஷேகம் பண்ணால் அதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு குங்குமம், சந்தன குங்குமம் வச்சு பூலாக வச்சு திவார்த்தை காமிச்சிட்டு திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ என்னோடய குட்டி பொண்ணு ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிடணும்னு பார்த்தேன். பட் ஹாஃப் ப்ரொசீஜர் பண்ணும்போதே அவள் வெந்துருச்சுட்டா. ஸோ அவள் வெந்துச்சா ஒன்றுமே நல்லா பண்ண முடியாது. ஆல்ரெடி என்னோடய பெரிய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கூட உட்காந்துட்டு அது என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. ஸோ சின்ன பொண்ணு வந்து எல்லாமே இழுத்து போட்டு இது பண்ணிவிடுவான். ஸோ இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்காக ட்ரை தொடைக்கிறேன். தொடைச்சிட்டு இப்போ இவங்களுக்குலாம் குங்கும பொட்டெலாம் வச்சாச்சு. ஸோ பிள்ளையார் மணியும் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ பிள்ளையாருக்கு துண்டு கட்டிகிட்ருக்கேன். ஸோ பிள்ளையார் வந்து எப்போயுமே இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் வெளியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த சாமியும். ஸோ அவருக்கு போட்டாச்சு, இந்த பிள்ளையாருக்கும் போட்டாச்சு. அப்புறம் நான் வாங்கின முதல் வாங்கினேன் வாராகி அம்மனுக்கும் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இங்கே கிடைக்கும்னு தெரியல இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு நான் அந்த மாதிரி என்கிட்ட இருக்க வெள்ளை துண்டியை வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி போடலான்னு போட்டு போகிறேன். ஸோ பிள்ளையார் மனை கழுவி தந்தாச்சு. ஸோ அது பிள்ளையார் மனைக்கும் குங்கும மஞ்சள் வச்சு சாமியை உட்கார வச்சுட்டு அதில் அழகாக கொடை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்புறம் துளசி மாடமும் லக்ஷ்மியும் செய்து வைக்க போகிறேன். ஸோ கொடை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ லக்ஷ்மி தேவி வைக்கிறேன். ஸோ எப்பவுமே இந்த சாமிக்குமே கீழே இருந்து பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. லைக் காமாட்சி விளக்கு ஆகட்டும், பிள்ளையர் ஆகட்டும், இல்லை எந்த சாமி இது வந்தாலும் கீழே இருந்து மேலே ஏறணும்னு சொல்லுவாங்க பொட்டு வைக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம வாராகி அம்மனுக்கு வந்து ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு அதை போட்டு மேலே அழகாக துண்டு மாதிரி போட்டுட்டேன். ஸோ எப்படி பண்ணணுன்ற ஐடியா அப்போதைக்கு எனக்கு கிடைக்கல. பட் ஏதாவது ஒன்று போட்டு வரணும்னு போட்டு போயிட்டுருக்கேன். அப்போ தான் அந்த சாமிக்கு அழகாக லுக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ சாமிக்கு நம்ம நம்ம செடியில் இருக்க அருகம்பெல்லியும் பிச்சு வைக்கிறேன் பிள்ளையாருக்கு. ஸோ அந்த அருகம்பல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ அது அருகம்பெல்லி எனக்கு தெரியாது, அப்படியே விட்டுட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா அப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ அம்மா சொன்னாங்க அருகம்பெல் கூட இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ கடைக்கு போய் வாங்க முடியாது ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிட்டு நான் அப்படியே அதுக்கூட வளர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா துளசி வீடு அருகம்பெல் தான் ஜாஸ்தி வருது, டாமினேட் பண்ணுது. ஸோ இப்போ பொட்டிலாக வச்சாச்சு பாருங்கள், ஃபுல் சாமி ரூம் டோட்டல் சேஞ்ச் ஓவர் ஆக போகுது. ஸோ எல்லாமே எடுத்து போட்டு தொடச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ எல்லா சாமி படத்தையும் நான் தொடைக்கணும், அதான் ப்ரொசீஜர்.
ஸோ நம்ம எப்படி குளிக்கிறோமோ அந்த மாதிரி சாமிங்களை குளிப்பாட்ட முடியாது. ஸோ அட்லீஸ்ட் துடைச்சாச்சு நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபுல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து துடைச்சிட்டு அவங்க திருப்பி பொட்டிலாக வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தும் போதே என்னோடய சின்ன பொண்ணு எந்திரிச்சு இறங்கி வந்தாச்சு. ஸோ அவளை அம்மா கிட்டே கொடுத்துட்டு அவள் இறங்கி இறங்கி ஓடி வந்துட்டு எல்லாமே எடுத்துருந்தான். ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போட்டு வச்சுட்டு சீக்கிரமாக எழுது சாமி ரூமில் ஃபோட்டோ வச்சிடணும் அப்படின்னா எல்லாம் தள்ளி விட்டுடு வாக்கியில். ஸோ இப்போ ஒரு நாள் எல்லா ஃபோட்டோக்கும் வந்து போட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ காமாட்சி விளக்கு வச்சிட்ருக்கேன். ஸோ காமாட்சி அம்மன் விளக்கும் கீழே இருந்து தான் மேலே போட்டு வைக்கணும். மறக்காமல் பின்னாடி இருக்கவங்களுக்கும் காமாட்சி அம்மன் பேக் சைடில் ஒரு அம்மன் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கும் வந்து போட்டு வைக்கணும். இது அன்னபூர்ணிக்கு போட்டு வச்சிட்ருக்கேன். அப்புறம் விளக்கு தட்டு எல்லாத்துக்குமே, இது காமாட்சி அம்மன் வைக்கிற பிளேட்டு. ஸோ இதெல்லாம் வச்சிருந்தாலும் ஃபுல்லாக இப்போ வீடு மெஸ் ஆகிடுச்சு. திருப்பி நம்ம சாமியெலாம் அடிக்க வச்சுட்டு திருப்பி நான் ஃபுல்லாக தொடச்சிட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். ஸோ நம்ம வீட்டில் சங்கு வச்சுருக்கோம். ஸோ சங்குக்கு வந்து பன்னீர் விட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த சங்கில் வந்து வீட்டில் துளசி செஞ்சுன்னா அதையும் போட்டு வச்சு ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு பண்ணுறதுக்குள்ள டைம் ஆனதுனால நான் துளசி செடியிலும் கை வைக்க போல. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இவங்க எடுத்து இப்போ அப்படியே அட்டாச் பண்ணோம் சாமி ரூமில். அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த வாராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரசாதம் வைக்கணும். அது ஃபஸ்ட் டைம் வீட்டில் உட்கார வைக்கிறதுனால ஏதாவது வைக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியல. சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன். அப்புறம் பால் எதுவுமே இல்லாட்டி பால் ஆச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பாலில் ஏலக்காய் போட்டு சாமிக்கு வச்சேன். ஸோ சாமிக்கு வந்து அந்த அர்ச்சனை பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் உட்கார வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த க்ரௌண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுற சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா இதனால யூஸ் பண்ணது கிடையாது, மேலே மட்டும்தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் இவங்க வந்ததுனால இவங்களுக்கு அழகாக ரெண்டு விளக்கு வைக்கணும் சைடில். ஸோ அதுக்காக நான் கீழே இறக்கிட்டேன் இவங்களை. ஸோ இப்போ என்னோடய மாமனாருக்கும் பூ போட்டுருந்தாலும் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கும் பூ வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மாமியாரும் மாமனும் சேர்ந்து இருக்கா போல ஒரு ஃபோட்டோ போடலான்னு இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ தான் இருக்கான்னு சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் மாற்ற போகிறோம். ஸோ இது இந்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது எல்லாமே செட் ஆகிடுச்சு. ரெண்டு குத்து விளக்கு சின்னதாக அழகாக இருந்துச்சு. ஸோ அதுவும் நான் வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து ஃபைனல் அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா. பூவில் வச்சதுக்கப்புறமா இப்போ தான் நல்லா லட்சணமாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி ஆச்சு. ஜஸ்ட் இப்போது எண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டியதாக வேலை. சுக்கியும் வச்சாச்சு. சாமிக்கு வந்து பால் வச்சுருக்கேன், ஏலக்காய் பால் போட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் காலியாகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த நல்லெண்ணெய் வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து இன்னொரு 10 minutes டிலே ஆகிடுச்சு பூஜை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து விளக்கேற்ற போகிறேன். ஓம் சக்தியே போற்றி. ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. ஓம் கருமாரி அம்மனே போற்றி. ஓம் கருணை நிறைந்தவளே போற்றி. ஓம் கண் கண்ட தெய்வமே போற்றி. ஓம் அன்னதான அன்னையே போற்றி. ஓம் அன்பின் அன்னையே போற்றி. ஓம் மாணவம் அழிப்பாய் போற்றி. ஓம் அடியேனுக்கு அருள் புரிவாய் போற்றி. அகத்தில் அமர்வாய் போற்றி. ஓம் ஆக்கமும் ஊக்கமும் அருள்வாய் போற்றி. ஓம் குங்குமம் காப்பாய் போற்றி. ஓம் குலவிளக்காயானாய் போற்றி. ஓம்
வறுமை போக்குவாய் போற்றி ஓம் வசந்தம் தருவாய் போற்றி ஓம் சிம்மவாகினியே போற்றி ஓம் சினத்தை வேறறுப்பாய் போற்றி ஓம் நாமகளானாய் போற்றி ஸோ சாம்பிராணியும் போட்டு ஒரு 3 weeks ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஓகே ஆகும் நான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் இருக்கு. நீங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் நான் வந்து ஃப்ரீக்வெண்டாக வீடியோஸ் போய் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸோ 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 சாரி.